மின்னலின் தைப்பூச சிறப்பு வானொலி நாடகம் எழுத்து கே எஸ் மணியம் இடும்பன் சுவாமி, பத்மாசுரனின் கடும் தவம் இத்தனை ஆண்டுகளாகியும் இன்னும் நீடிக்கிறதே. அசுரனின் ஆன்ம பலத்தை நான் பாராட்டினாலும் குணத்தில் மாற்றம் இருக்குமா என்ற சந்தேகம். அதனால் தான் தாமதம். தவம் ஏற்றுபவர்களின் ஆன்ம பலத்துக்கு அருளுவது தங்களின் குணம் அல்லவா? அதில் மாற்றம் ஏதும் இல்லை தேவி. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் விரைவாக காட்சி தந்தால் இறைவனுக்கும் மதிப்பிருக்காது. இவன் தவத்தின் நோக்கம் எதுவாக இருக்கும்? தவம் செய்பவர்களின் அனைவரின் நோக்கமும் ஒன்றேதான் தேவி. ஒன்று, என் பாதம் சேர வேண்டும். அல்லது மற்றவரை என் பாதத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இவன் நோக்கம் யாதோ யார் அறிவர்? படைப்பதற்கு நான்முகனும் காப்பதற்கு என் தமையனும் இருக்க, அழிப்பதற்கு மட்டும் தானே நீங்கள் என்று உலகோர் வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அறியாத செயல்களும் தவம் செய்பவரின் எண்ணமும் தங்களுக்கு தெரியாதா என்ன? தேவி, தேவை ஏற்படும் போது காப்பவரும் அழிப்பர், அழிப்பவரும் காப்பர். அவ்வளவு ஏன்? தாய்மை குணம் கொண்ட நீயும் கூட சில வேளைகளில் மூர்க்கம் கொள்வதில்லையா? உன் பக்தர்களை காக்க அவதாரம் எடுப்பதில்லையா? தீய குணங்களை மனித உருகொண்டு அவதரித்து தீமைகளை விளைவிக்கும் போது நம்மை நம்பி தொழுபவரை காப்பது நம் கடமை அல்லவா? அதனால் தான் கூறினேன், காப்பவரும் அழிப்பர், அழிப்பவரும் காப்பர். படைப்பவர் நான்முகன், அவர் ஏன் தீயவர்களை படைக்க வேண்டும்? படைப்பில் தவறில்லை தேவி. ஆன்மாவை மட்டுமே தனதாக கொண்டுதான் ஓர் உயிர் உடல் கொண்டு பூ உலகில் பிறக்கிறது. உடல் வளர வளர எண்ணங்கள் மாறுகின்றன, செயல்கள் வேறுபடுகின்றன, ஆசைகள் அதிகரிக்கின்றன. ஆசைகளின் பயனால் பாவங்கள் நிகழ்கின்றன. இப்பொழுது நான் சென்று பத்மாசுரனின் தேவைகள் என்ன என்பதை அறிந்து வருகிறேன். பத்மாசுரா, கண்களை திற, தவத்தை நிறுத்து. ஐயனே, பிறையை தலையில் சூடிய பிறைசூடனே, கங்கை அணிந்த கங்காதரனே, அரவம் அணிந்த அரவாபரனே, பார்க்கடலே நஞ்சுண்டு உயிர்களை காத்த நீலகண்டனே, சரணம் 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 எம்பெருமானே. பத்மாசுரா, உன் கடுமையான தவம் கண்டு நான் மகிழ்ந்தேன். இந்த தவத்தின் நோக்கம் என்ன? பெருவாழ்வு வாழ வேண்டும். அண்டங்கள் யாவையும் நான் ஆள வேண்டும். அதற்கு உங்கள் அருள் வேண்டும். அருள் தந்து சென்று வா. இத்தனை ஆண்டுகால தவம் இந்த ஒரு வேண்டுதலோடு நின்று விடாத சிவபெருமானே. ஒன்றல்ல, நீ கேட்டது இரண்டு. அதிகமாக பேராசைப்படாதே, இறுதியில் துன்பத்தையே அனுபவிப்பாய். இறைவா, மரணம் என்னை அணுகினால் நான் பெருவாழ்வு வாழ நீங்கள் எனக்கு அளித்த வரம் பயனற்று போகும். அதனால் மரணம் இல்லா வாழ்வு வேண்டும். பெருவாழ்வுக்கும் மரணமில்லா வாழ்வுக்கும் வேறுபாடு உண்டு பத்மாசுரா. பிறக்கும் உயிர்கள் இறக்கும், இறக்க வேண்டும். அதுதான் இயற்கை நீதி. அதற்கு எந்த உயிருமே விளக்கல்ல. அந்த வரத்தை நான் உனக்கு அருள இயலாது. அப்படியெனில் கருப்பையில் சூழ் தாங்கி கருவாகி உயிராகி பிறக்கும் எந்த உயிரினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அந்த வரத்தை எனக்கு அருளுங்கள். உன் மரணத்தை நீயே நிர்ணயிக்க முயல்கிறாய். உன் விதியை நான் அறிவேன். இதன் பின் விளைவுகள் உனக்கு பாதகமாக முடியக்கூடும். அழிவும் வரும். கருப்பையில் உருவாகா உயிர்கள் இருக்கப் போவதில்லை. அதனால் எனக்கு பயமும் இல்லை. ஆகட்டும், கருவில் உருக்கொண்டு பிறக்கும் எந்த உயிரினாலும் உனக்கு மரணம் வராது. அருள் தந்தோம். சிவபெருமான் பாதங்களை பணிந்து தலை வணங்குகிறேன். நன்றி இறைவா. ஓர் எச்சரிக்கை, வரம் பெற்ற துணிவில் நீ மற்ற உயிர்களுக்கு துன்பங்கள் விளைவித்தால், உன்னில் அசுரகுணம் தோன்றினால் உன்னை அழிக்கவும் வரம் வேண்டி ஒருவன் தவம் இருப்பான் அல்லது வருவான். அதை அப்போது பார்க்கலாம். என் தவம் முடிந்து வரங்களையும் பெற்றுவிட்டேன். ஆ, உங்களை காண கைலையில் தேவர்கள் காத்திருப்பார்களே. நீங்கள் இங்கு நேரத்தை வீணாக்கலாமா? ஓ, போய்விட்டாரா? இனி உலகே என் கையில், அனைத்தும் நானே நானே நானே. பத்மாசுரா,
சிவனிடம் வரம் பெற்ற ஆணவத்தால் வரவர உன் அட்டகாசம் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக எனக்கு புகார்கள் வருகின்றன. அசுர குலத்தின் வில்வித்தை பயிற்சி குருவான தங்களிடம் புகார் செய்தவர் யார்? யார் என்பது இங்கு அவசியமற்றது, உண்மையா என்பதுதான் கேள்வி. என் செயல்களுக்கு காரணம் உண்டு குருவே. இறைவனை நோக்கி தவம் இருக்கும் முனிவர்களுக்கும் வானுரையும் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தீங்கிழைக்க என்ன தகுந்த காரணம் இருக்க முடியும்? அசுர குலமே அழிய வேண்டும் என்று முனிவர்கள் சிவனை நோக்கி தவம் இருக்கின்றார்கள். தேவர்களும் மனிதர்களும் பெண்களை கண்டு மையல் கொள்கின்றார்கள். அதனால் நியதி தவறையும் அடக்கின்றார்கள். வலுக்கட்டாயமாக கவர்ந்தும் செல்கின்றார்கள். அவர்களுக்கு பாடம் புகட்டுவது தவறா? முனிவர்களின் தவம் மட்டுமே நம் குலத்தை அழித்து விடாது. நன்மை தீமை பாவ புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்தால் நமக்கு தீமை ஏது? தேவர்கள் தவறு செய்தால் தண்டனை கொடுக்க தேவேந்திரன் இருக்கிறான். அது உன் வேலை அல்ல. மன்னிக்க வேண்டும். என் வழியை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. நீதியும் அநீதியும் நான் நிர்ணயிப்பது. அநீதி என எனக்கு படுவதில் யார் தலையீட்டையும் நான் விரும்புவதில்லை. நீ ஓர் எல்லையின் தலைவன். உன்னை நம்பியும் உன் அதிகாரத்தின் கீழும் பலர் உள்ளனர். உன் செயல்கள் அவர்களையும் பாதிக்கும். தேவர்களுக்கும் நமக்கும் போர் வந்தால் நம் குலத்தின் அழிவு அளவற்று இருக்கும். அதற்கு நீ காரணமாகலாமா? உங்களிடம் நாங்கள் கற்ற வில் வித்தைகளும் கருவில் உருவாகும் உயிர்களால் எனக்கு மரணம் இல்லை என்ற சிவனிடம் நான் பெற்ற வரமும் என்னையும் நம் குலத்தையும் காக்கும். உன் வில்லாசிரியன் இடும்பன் நான் அன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உன் வழியை மாற்றிக்கொள் பத்மாசுரா. நானும் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். என் வழியில் என்னை விட்டுவிடுங்கள், நான் வருகிறேன். பத்மாசுரா, நீ பெற்ற வரத்தால் தொடர்ந்து மற்றவர்களுக்கு இழைக்கும் கொடுமைகள் எல்லை மீறிவிட்டன. மற்றவர்களின் கணிப்பில் அது கொடுமை, என் கணிப்பில் அது அவர்களின் குற்றத்துக்கான தண்டனை. இந்திரனின் மகன் ஜெயந்தன் செய்த குற்றம் என்ன? அவன் பெண்களிடம் முறைத்தவரை நடந்து கொண்டான். அவனை தண்டிக்க இந்திரன் இருக்கின்றான். அவனை விடுவித்து விடு. இப்போரை நீ தவிர்க்கலாம், அசுர குலத்தின் அழிவையும் நீ தடுக்கலாம். அழிவா? எங்களுக்கா? ஈசனிடம் சாகா வரம் பெற்றவன் நான். கருப்பையில் உதித்த எந்த உயிராலும் எனக்கு மரணம் இல்லை. என் பிறப்பின் ரகசியமும் அதன் காரணமும் நீ அறிந்தவன் இல்லை. அதை நான் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. என் அசுர படைகளை பார். ஈசனின் அருளை பெற்றவன் நான். அந்த ஈசனையே தந்தையாக பெற்றவன் நான். கருவாகி உயிராகி வந்தவன் நீ. மூடனே, நான் கருவாகி வந்தவன் அல்ல, தீப்பொறியாகி ஆறுருவாகி வந்தவன். ஆறுமுகனாகி கார்த்திகை பாலனாகி இன்று வேலனாக வந்திருக்கின்றேன். ஆறுமுகமோ ஆயிரம் முகமோ, கையில் வேலோடு என் முன் நிற்பது ஒரு முகம் மட்டும்தான். சிறுவன் உன்னிடம் உள்ள அந்த வேல் என்னை என்ன செய்துவிட முடியும்? பத்மாசுரா, என் கையில் இருப்பது சாதாரண வேல் அல்ல. அன்னை பராசக்தி எனக்கு அருளிய ஞானவேல், சக்திவேல், வீரவேல். வெற்றி வேலாகும் என்று கனவு காணாதே. உன் தந்தையின் அருள் பெற்று காலத்தை வென்றவன் நான். உனக்கு வேல் கொடுத்த சக்தியோ சிவனுக்குள் அடக்கம். அகங்காரம் பிடித்தவனே, நாவடக்கம் இல்லை உன்னிடம். அன்னை சக்தி அடக்கப்படவில்லை. என் தந்தையை என்றுமே பிரியாதிருக்க கேதார கௌரி விரதம் இருந்து சிவனின் உடலில் பாதியில் அடங்கி போனவர். சக்தி விரும்பி அடைக்கலமானாரோ அடைக்கப்பட்டாரோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்தவரையில் சக்தி சிவனுக்குள் அடக்கம், சிவனோ என் சிந்தைக்குள் அடக்கம். சிறுவண்ணி, உன்னுடன் போரா, சென்று விடு. உன் கர்வத்தை அடக்க என் நவ வீரர்களை அனுப்புகிறேன். முதலில் அவர்களுக்கு பதில் சொல். அடே சிறுவனே, உன் வீர வீரர் அனைவரும் என் ஆயுதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் மயக்கமுற்று கிடப்பதை பார். உன் வீரப்பாகுவின் யமாஸ்திரம், சூரியாஸ்திரம், நாராயணாஸ்திரம், இறுதியாக பாசுபத அஸ்திரம் அத்தனையும் பயனற்று அவனும் வீழ்ந்து கிடப்பதை பார். வெற்றி, வெற்றி, எனக்கே வெற்றி. போர் இன்னும் முடியவில்லை, அதற்குள் வெற்றி முழக்கமா? பத்மாசுரா, இப்பொழுது என் அன்னையின் வேலுக்கு பதில் சொல். என்ன, என்ன மாயம் செய்து மறைந்து விட்டாயா? ஓ, மரமாகி நிற்கின்றாயா? இதோ என் வேல் மரத்தை இரண்டாக பிளந்து விட்டது. மீண்டும்
மாயமா? ஒரு பகுதி மயிலாக, மறுபகுதி சேவலாக. பத்மாசுரா, உன் நாயுளின் இறுதி பகுதி நெருங்கிவிட்டது. இதோ மயிலை அடக்கி என் வாகனமாக்கிவிட்டேன், சேவலை என் கொடியில் அடக்கிவிட்டேன். உன் மமதையை அடக்கிய என் வெற்றி கொடியில் நீ யுகம் யுகமாய் சிறைப்பட்டு கிடப்பாய், மயில் வாகனமாக அடைப்பட்டு கிடப்பாய். வீரர்களே, உடனே சென்று ஜெயந்தனையும் மற்ற தேவர்களையும் விடுதலை செய்யுங்கள். எல்லாம் முடிந்துவிட்டது இடும்பே. பத்மாசுரனின் செருக்கால் நம் குலத்தில் பாதி அழிந்து விட்டது. முருகனின் சக்தி வேலுக்கு பத்மாசுரனும் பலியாகிவிட்டான். நம் உறவுகளிலும் இழப்பு அதிகம்தானே? அக்குடிசைகளில் எழும் அழுகுரலை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீங்கள் அவர்களை போருக்கு செல்ல விடாமல் தடுத்திருக்கலாம் என்று என்னிடம் புலம்புகின்றார்கள். அப்படி தடுத்திருந்தால் நம் குல வைரிகளுக்கு நான் ஆதரவாக செயல்படுகிறேன் என்ற குற்றச்சாட்டு என் மேல் சுமத்தப்பட்டிருக்கும். ஒரு அசுர அரசனுக்கு இன்னொரு அரசன் உதவி செய்யவில்லை என்ற பழிச்சொல்லும் எழுந்திருக்கும். கடவுளே, இப்பொழுது அதைவிட கொடுமையாக தாங்கள் கோழி என்று என் காதுபடவே மக்களும் உறவுகளும் பேசுகின்றனர். மக்களுக்கு பேசும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, பேசட்டும். நீதிக்கும் அநீதிக்கும் வேறுபாடு தெரியாதவர்கள். நீதிக்கான போர் என்றால் நான் முன் நின்றிருப்பேன், நின்றிருக்கிறேன் கடந்த காலங்களில். இருப்பினும் அநீதிக்கு நான் துணை போக விரும்பவில்லை இடும்பி. இப்போருக்கான காரணங்களை அவர்கள் அறிந்திருந்தும் வேணாக உங்கள் மேல் பழி போடுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. போரில் கலந்து கொள்வதும் விடுபடுவதும் அவரவரின் தனி விருப்பம் என்று போருக்கு முன்னமே நான் அறிவித்ததை அவர்கள் மறந்துவிட்டார்களா? அவர்களாக விரும்பி சென்றார்கள். வெற்றியோ தோல்வியோ அது அவர்களையே சாரும். இப்பொழுது ஏன் என் மேல் பழி சொல்ல வேண்டும்? அவர்கள் ஆற்றாமையால், இழப்பின் வேதனையால் சிந்திக்க மறந்துவிட்டார்கள். இடும்பி, இனி நமக்கு அரசு வேண்டாம். என்ன, இந்த நாடு வேண்டாம். மாட மாளிகை, அறுசுவை உணவு எதுவுமே வேண்டாம். என்ன சொல்கிறீர்கள்? அனைத்தையும் விடுத்து நாம் எங்கே செல்வது? கானகம் செல்வோம். அங்கு குடில் அமைத்து சிவபெருமானை நினைத்து தவமிருந்து தனக்கு இறப்பே இல்லை என்று இருமாந்திருந்த பத்மாசுரனை அழித்த அந்த முருகனுக்கு சேவை செய்யும் வரம் கேட்போம். உங்கள் எண்ணம் அதுவானால் நான் ஏன் மறுப்பு சொல்ல வேண்டும்? எனக்கும் அதில் உடன்பாடே. மனத்தில் கிடைக்கும் பழங்களும் தேனுமே நம் உணவாகும். அருவி நீரே நம் சோமபானமாகும். அங்கு உறையும் விலங்குகளே நம் உறவாகும். தவம் புரியும் முனிவர்களே நம் வழிகாட்டியாகும். அங்கே பாருங்கள். அங்கே இல்லை, அது அந்த பக்கம் பாருங்கள். ஒரு முனிவர் வருகிறார். ஆம், நாம் வந்த வழியில் நம்மை நோக்கித்தான் வருகின்றார். வாழ்க. யார் நீங்கள்? யாரும் மற்ற இந்த வனத்தில் இங்கு என்ன செய்கிறீர்கள்? முனிவர் பெருமானே, என் பெயர் இடும்பன், இவள் என் மனைவி இடும்பி. நாங்கள் இல்வாழ்வை துறந்து வனவாசம் வந்துள்ளோம். தாங்கள்? இருவருக்கும் இறையருள் சித்திக்கட்டும். நான் அகத்தியன், பொதிகை நோக்கி செல்கிறேன். நீங்கள் இருவரும்? முனிவர் பெருமானே, நாங்கள் வனவாசம் கொள்ள முடிவெடுத்து குடில் அமைக்க நீர்கொண்ட பகுதியை தேடி பல நாட்களாக நடந்து வருகின்றோம். ஆனால் அருவியோ ஆறோ எதுவுமே எங்கள் கண்களுக்கு தென்படவில்லை. இறைவனின் விளையாட்டு அது. நீங்கள் நிற்பதே நீர்கொண்ட பகுதியில்தான். என்ன, இது திருக்குற்றாலம். இன்னும் சற்று தூரம் நடந்தால் ஐந்தருவியை காண்பீர்கள். அங்கு நீங்கள் குடில் அமைத்து இறைவனை நோக்கி தவம் இருக்கலாம். முனிவரே, நாங்கள் அசுரகுலம். பத்மாசுரனின் இருமாப்பால் முருகனோடு போருக்கு சென்று அவனும் அழிந்து எங்கள் குலத்தில் பெரும்பாலோர் அழியவும் காரணமாகிவிட்டான். அதை வெறுத்தே நாங்கள் வனவாசம் வந்துள்ளோம். உங்கள் சிந்தையை இறைவன் பக்கம் திரும்ப வைத்ததும் இறைவனின் விளையாட்டுதான். முனிவரே, பத்மாசுரனின் அகந்தையை அழித்த அந்த முருகப்பெருமானுக்கு காலம் முழுதும் பணிவிடை செய்ய வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். அதற்காகவே தவம் இருக்க எண்ணியுள்ளோம். எங்களை ஆசீர்வதியுங்கள். அப்படியா? சற்று பொறுங்கள், நான் கண்களை மூடி சிறிது நேரம் தியானிக்க வேண்டும். உம் உம்
சொல்லிவிடுகிறேன் சொல்லிவிடுகிறேன். என்ன இவர் யாரோடு பேசுகிறார்? சித்தப்பிரமையோ? பேசாமல் இரு. அவர் முனிவர், ஞான திருஷ்டியில் யாருடனோ பேசுகின்றார். கவலைப்படாதீர்கள், முருகனின் அருள் உங்கள் இருவருக்கும் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதற்கு முன் உங்களுக்கு நான் ஒரு பணியினை கொடுக்கப் போகிறேன். அதை முடித்து கொடுத்தால் முருகனின் அருளை பெறும் வழியை நான் கூறுவேன். கூறுங்கள், முடித்துவிட்டு வருகிறோம். இப்பணி உனக்கல்ல பெண்ணே, இடும்பனுக்கு. உதவிக்கு நீயும் செல்லலாம். கூறுங்கள் முனிவரே, என்ன செய்ய வேண்டும்? சிவன் சக்தியாக நினைத்து நான் வழிபட்ட சிவகிரி, சக்திகிரி ஆகிய இரு மலைகள் கந்தகிரியில் இருந்தன. பொதிகையில் அவற்றை பதிக்க முருகனின் அனுமதியோடு எடுத்து வந்தேன். அவற்றை மேலும் சுமக்கும் சக்தி இல்லாததால் திருக்கேதாரத்துக்கு அருகே பூர்ச்சவனம் என்ற இடத்தில் இறக்கி வைத்து விட்டேன். அந்த இரு மலைகளையும் சுமந்து வந்து பொதிகையில் வைத்துவிட வேண்டும். இதுதான் பணி. நிறைவேற்றுவாயா? செய்கிறேன். ஆனால் அவற்றை இடம் பெயர்க்க அன்னை பூமி இடம் கொடுக்க வேண்டுமே. அன்னை மறுத்துவிட்டால்? அதற்கான மந்திரங்களை நான் உனக்கு உபதேசிக்கிறேன். ஆனால் அவை சாதாரண மலைகள் அல்ல. அதன் கனத்தை உன்னால் தாங்க முடியுமா, தூக்க முடியுமா? யோசித்து சொல். அம்மலைகளை பார்க்காமல் எப்படி நான் தீர்மானிக்க இயலும்? மேலும் மலைகளை சுமக்க பிரம்மதண்டம் வேண்டுமே. நான் உனக்கு உபதேசிக்கும் மந்திரத்தால் உன் கரத்தில் உள்ள தண்டம் அம்மலைகளை தாங்கும் பிரம்ம தண்டமாகும், புயத்தண்டமாகவும் பயன்படும். அட்டத்திற்கு நாகங்கள் கயிறாக மாறும். முனிவர் பெருமானே, தங்களின் ஆசையும் முருகனின் அருளும் இருந்தால் நிச்சயமாக இவரால் அந்த மலைகளை சுமக்க முடியும். முருகனுக்கு சேவை செய்யும் எங்கள் நோக்கத்துக்காக நாங்கள் எதையும் செய்ய தயாராக உள்ளோம். சரி, என்னுடன் ஆசிரமத்துக்கு வாருங்கள். அங்கு தங்கி இடும்பன் மந்திரங்களை பயில வேண்டும். நாம் முனிவரின் ஆசிரமத்தை விட்டு பௌர்ணமியில் புறப்பட்டோம். இதோ அடுத்த பௌர்ணமியும் வந்துவிட்டது. நம் பயணம் இன்னும் முடியவில்லையே. அதுதான் எனக்கும் புரியவில்லை. முனிவர் கூறிய வழியில்தானே போய்க் கொண்டிருந்தோம். அமாவாசை முடியும் தருவாயில் நாம் அங்கு இருப்போம் என்று முனிவர் கூறினாரே. ஒருவேளை நாம் நடந்து வந்த வழியில் அந்த நாற்சந்தியில் தவறான பாதையில் திரும்பிவிட்டோமோ? அந்த நாற்சந்தியையும் கடந்து 4 நாட்கள் ஆகிவிட்டனவே. வந்த வழியே திரும்பினாலும் இன்னும் 4 நாட்கள் விரயமாகுமே. இறைவன் நம்மிடம் கண்ணாமூச்சு விளையாடுகிறார். சுற்றி சுற்றி ஆரம்பித்த இடத்திலேயே கொண்டு வந்து நிறுத்துவது போல் நம்மையும் அதே இடத்தில் நிறுத்தி நகரவிடாமல் செய்கின்றார். கிழக்கு, மேற்கு, வடக்கு என 3 திசைகளிலும் நடந்து முடிவில் ஆரம்பித்த இடத்திலேயே நாம் நிற்பதால் அடுத்து நாம் தெற்கு நோக்கி பயணிப்போம். ஆம் இடும்பே, மீதம் இருப்பது அந்த 1 திசைதானே. அதிலும் நடந்து முயற்சிப்போம். பார் இடும்பி, பார், பார்த்தாயா? நான் சுமக்க போகும் மலைகளை பார்த்தாயா? அகத்திய முனிவரின் ஆவலை பூர்த்தி செய்ய போகும் மலைகளை பார்த்தாயா? எம்பெருமான் முருகனுக்கு நாம் சேவை செய்ய நமக்கு வழிவிடப் போகும் இம்மலைகளை பார்த்தாயா இடும்பி? பார். உங்கள் சிரிப்பில் வெற்றி களிப்பு தெரிகிறது. ஆயினும் பணி இன்னும் முழுமையடையவில்லையே. முனிவரின் இடத்துக்கு இம்மலைகளை சுமந்து செல்லும் பெரும் பொறுப்பு உண்டல்லவா? இருக்கிறது. அந்த பொறுப்பு நிறைவடைய முனிவர் உபதேசித்த மந்திரங்கள் எனக்கு உடல் வலுவை கொடுத்து மேலும் தடைகள் ஏதும் வரினும் அவற்றையும் தகர்க்கும் இடும்பே. ஒன்று சொல்லவா? இன்று ஓய்வெடுத்து நாளை நம் மறுபயணத்தை தொடரலாமே. நல்லது, நல்லது இடும்பே. இன்று நான் உபவாசம் இருந்து முருகனை தியானித்து முனிவர் உபதேசித்த மந்திரங்களை உருப்போட வேண்டும். பிரம்மதண்டம் புயதண்டமாகவும் அட்டத்திற்கு நாகங்கள் கயிறாகவும் மாற அவர் காட்டிய வழிமுறைகளை இன்று இரவு முழுவதும் நான் கடைபிடிக்க வேண்டும். சரி சரி. முருகனின் சேவைக்காக நாம் இதை செய்வதால் முருகனின் பெயரே முன்னிற்க வேண்டும், முன்னிற்க வேண்டும். இடும்
தம்பி, பட்டாயா? பிரம்மதண்டத்தை பிரம்மதண்டத்தை தோளில் வைத்து முனைகளை தூக்கிவிட்டேன். பொதியை நோக்கி செல்வோம், பொதியை நோக்கி செல்வோம். இது முருகனுக்காக நாம் செய்யும் பணி. முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா. நீங்கள் மலைகளை சுமந்து வர நானும் பின்தொடர்ந்து பல நாட்களாக நடந்து வருகிறோம். இன்னும் நெடுந்தூர பயணம் உண்டு. புயத்தண்டை கொஞ்சம் இறக்கி வையுங்களேன். சற்று ஓய்வெடுத்த பின் நம் பயணத்தை தொடர்வோம். உங்களுக்கு அயர்வாக இல்லையா? இதோ இதோ இறக்கிவிட்டேன். இடும்பி, முருகனை நினைத்தே அரோகரா அரோகரா என்று சொல்லி நடந்து வருவதால் எனக்கு அயர்வும் தோன்றவில்லை, மலைகளின் கனமும் அழுத்தவில்லை. நாம் இன்று இந்த ஆவினன் கொடியில் இரவை கழித்து விட்டு நாளை காலை புறப்படுவோம். மானசீகமாக உங்கள் அருளை வேண்டி இதோ இதோ பிரம்மதண்டத்தை தோளில் வைத்து விட்டேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இன்று மலைகளை தூக்க முடியவில்லை. மீண்டும் முயன்று பாருங்கள். ஓம் ஓம் அகத்தி, ஓம் அகத்திய முனி குருவே சரணம், அகத்திய முனி குருவே சரணம், அகத்திய முனி, அகத்திய முனி குருவே சரணம். முடியவில்லை இடம்பே, முடியவில்லை. வழக்கத்தை விட மலையின் கனம் அதிகமாக இருக்கிறது. என்னது கனமாக இருப்பதற்கு காரணம் இல்லையே? ஏன் மலையின் உச்சியை பாருங்களே. எங்க? யாரோ ஒரு சிறுவன் கையில் தண்டோடு அமர்ந்திருக்கின்றான். ஆமாம், ஏய் சிறுவனே, மலையை விட்டு இறங்கு. நான் என் பயணத்தை தொடர வேண்டும். போ, நான் தடை செய்யவில்லையே. நீ மேலே இருப்பதால் மலைகள் அதிக கனமாக இருக்கின்றன. என்னால் மலைகளை தூக்க முடியவில்லை. நீ முதலில் கீழே இறங்கு. என்னது, மலைகளை தூக்கிச் செல்ல போகிறாயா? இந்த மலை எனக்கு சொந்தம், நான் இறங்க முடியாது. இல்லை இல்லை, இது அகத்திய முனிவருக்கு சொந்தம். என் கணவர் அவருக்காகத்தான் சுமந்து செல்கிறார். நாங்கள் இந்த மலைகளை திருக்கேதாரத்துக்கு அருகே உள்ள பூர்ச்சவனத்தில் இருந்து சுமந்து கொண்டு வருகிறோம். நீ கீழே இறங்கு, தயவு செய்து, நாங்கள் போக வேண்டும். யார் அது அகத்தியன்? என் மலையை திருடி வர சொல்ல என்ன துணிவு அவனுக்கு? மலை என்னுடையது என்று அவனிடம் போய் சொல்லுங்கள், நான் இறங்க முடியாது. அடே சிறுவனே, நாவை அடக்கு. நீ இறங்காவிட்டால் அவர் எனக்கு உபதேசித்த மந்திரத்தால் உன்னை அழித்து விடுவேன். மரியாதையாக இறங்கிவிடு. யார் சிறுவன்? இங்கிருந்து உங்களை பார்க்கையில் என் கண்களுக்கு நீங்கள் தான் ஒரு புள்ளியாக தெரிகின்றீர்கள். முடிந்தால் என்னை வென்று இந்த மலைகளை நீ எடுத்துச் செல். என்ன ஆணவம்? இதோ இதோ பார், இப்பொழுது நான் வீசும் இந்த வேல் உன்னை வீழ்த்தும். என்னிடம் ஆயுதங்கள் இல்லை. இதோ என் கையில் இருப்பது இந்த தண்டு ஒன்று மட்டும்தான். இந்த தண்டால் உன்னை வீழ்த்துகிறேன். விழுந்து விட்டாரே, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஊர்ச்சி தெளிவுக்கு பச்சிலை வேண்டும், பச்சிலை, பச்சிலை. இதோ கிடைத்து விட்டது. பச்சிலை வைத்தியம் செய்தும் இவர் மூர்ச்சை தெளியவில்லையே. மூர்ச்சித்தே கிடக்கிறாரே,
ஐயா, நீ யார் என்று எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு மலைகள் வேண்டாம், நீயே வைத்துக்கொள். உன்னை மன்றாடி கேட்கின்றேன், என் கணவரை எனக்கு மீட்டுக் கொடு. தயவு செய்து மீட்டுக் கொடு. என் வழிக்கு வந்தீர்களா? இதோ இப்பொழுது உன் கணவன் மூர்ச்சை தெளிந்து எழுவான். ஆனால் மலைகள் இங்குதான் இருக்கும், நீங்கள் எடுத்துச் செல்ல முடியாது. இது என் கட்டளை. எலும்பி, என்ன நடந்தது? என்ன நடந்தது? எனக்கு என்ன ஆயிற்று? நான் சொல்கிறேன், மலைகளை எனக்கு கொடுத்துவிட்டு உன் உயிரை மீட்டுக் கொண்டாள். என்ன? ஆமா, மலைகளை. ஐயோ, என்ன காரியம் செய்தாய் இடும்பி? என்ன காரியம் செய்தாய்? மலைகளை இங்கேயே விட்டு சென்று முனிவர் பெருமானுக்கு என்ன பதில் சொல்வது? நாம் எண்ணிய முருகனடி சேவையை எப்படி பெறுவது? எனக்கு நீங்கள் தான் முக்கியம். இம்மலைகளை முனிவருக்கு அளித்து விரைவாக நாம் முருகனடி சேவையை பெற வேண்டாம். எத்தனை காலமானாலும் நாம் தவம் இயற்றி முருகனின் அடிகளை அடைவோம். எப்படி எப்படி இடும்பி? அதற்குள் நம் ஆயுள் முடியக்கூடும். அப்படி முடிந்தாலும் அவரின் பாதங்களை நினைத்துக் கொண்டே உயிர் விடுவோம். இது நீங்கள் கூறியது தானே? சரி, புறப்பட. நில்லுங்கள், இருவரும் மேல் நோக்கி என்னை பாருங்கள். ஏன் ஏன் எங்கள் எண்ணத்தை பாழாக்கிய உன்னை ஏன் மீண்டும் நாங்கள் பார்க்க வேண்டும்? உங்கள் முருகனடி சேவை எண்ணம் நிறைவேற வேண்டுமானால் என்னை நீங்கள் பார்த்தேயாக வேண்டும். உங்கள் கண்களை மூடி முருகனை தியானித்து பின் கண்களை திறந்து மேலே பாருங்கள். அப்பொழுது புரியும். முருகா, முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஞான பண்டிதா, ஆறுமுகா, வேலவா, நாங்கள் புண்ணியம் பெற்றோம், நாங்கள் புண்ணியம் பெற்றோம். வேலவா, புண்ணியம் பெற்றோம். முருகா, இடும்பா, உங்கள் பக்தியின் பரிசே என் தரிசனம். முருகா, இன்று முதல் தைப்பூச திருநாளில் என்னை தரிசிக்க வருபவர்கள் அவர்கள் காணிக்கையாக கொண்டு வரும் பொருள் எதுவாக இருந்தாலும் நீ தண்டில் இம்மலைகளை சுமந்து வந்தது போல் அவர்களும் தோளில் காவடியாக சுமந்து வருவார்கள். அப்படி வருபவர்கள் முதலில் உன்னை தரிசித்த பின்னரே இம்மலையேறி என்னை தரிசிப்பார்கள். முருகா, முருகா, நீதான் முதல், அடுத்துதான் நான். உன் பக்திக்காக நான் அருளும் வரம் இது. ஒரு பழத்துக்காக குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்கால் இம்மலையேறி அமர்ந்தேன். இன்று முதல் இம்மலை பழம் நீ என்றே அறியப்படும். அகத்தியரிடம் சென்று கூறுங்கள், அவரும் இங்கு வந்துதான் என்னை தரிசிக்க வேண்டும். சென்று வாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கா குணசேகரன், கே எஸ் மணியம், சந்திரா சூர்யா, பாலமணி ராஜகோபால், தியாகராஜன், ஹரிஹரன், வினோத் ஆகியோர் நடித்திருந்தனர். எழுத்து கே எஸ் மணியம், தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.